ஹாய் வியூவர்ஸ், இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போடவும் இல்லை. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பண்ணைகளில் வேலையில் நடந்துகிட்டு இருக்கு, ப்ளஸ் மழை நேரம் அப்போனா அந்த ஆல்ரெடி நம்ம கெட்டு போட்டிருந்தனால நிறைய இடங்களுக்கு போகாமல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து நிறைய வீடியோஸ்கள் நிறைய கண்டென்ட்டுகள் ரெடி பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து சேரும். அன்றைக்கி வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி மழை நேரமாக இருக்கனால நிறைய விஷயங்கள் வந்து நோய் தாக்குதல்லேருந்து ஆடு மாடு எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி கிடைக்கும், என்ன எதுங்க பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கீழாநெல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கீழாநெல்லியை வந்து இப்போ நம்ம அந்த வேரோடு பிடுங்க போகிறோம். எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஃபார்மில் தான். ஸோ நம்ம ஃபார்மில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து கீழாநெல்லி வந்து அதிகமாக நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஆடுகளுக்கு வந்து இப்போதைக்கு கீழாநெல்லி கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பறிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். கீழாநெல்லியை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து இலையிலே குட்டி குட்டியாக ஒரு இருக்கிறதுனால ஒரு காய்கள் தொங்கும், அது வந்து கீழே பார்க்க தொங்குறதுனால அது பேர் கீழாநெல்லி. இதோட பிறப்பிடம் வந்து இந்தியா தான், சரிங்களா? இது வந்து ஓரடி ஹைட் வளரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த கீழாநெல்லி வந்து மஞ்சள் காமாலை நோய்க்கெலாம் வந்து, அதாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து சரி பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இதுதான் வந்து கீழாநெல்லி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இலைகளே கீழே குட்டி குட்டியாக அந்த காய்கள் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம வேறோட பிடுங்கணும். டூ டைப்ஸ் ஆஃப் இது வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டு ரகமாகவுமே நம்ம பண்ணையிலே நிற்கி இதை வந்து வேரோடு பிடுங்கணும். எல்லா பிராணிகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். கீழாநெல்லியை பொறுத்த மட்டில் அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்ளும் போது லூஸ் மோஷன் போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து இந்த கீழாநெல்லியை வந்து அப்பப்போ நம்ம பிராணிகளுக்கு கொடுக்கணும். எதனால் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ மற்ற உடலில் உள்ள, இதுவும் ஒரு டைப்ஸ் ஆஃப் கீழாநெல்லி, சரிங்களா? இலைகள் வித்தியாசப்படும், ஆனால் அதோட அது மேலே அந்த குட்டி குட்டியாக அந்த காய்கள் இருக்கும், சரிங்களா? ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கீழாநெல்லியுமே நம்ம பண்ணையில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மனுஷங்களே அதிகமாக இது குடிக்கக்கூடியது தான். நானே வந்து ஒரு 6 வயசு இருக்கும்போது எனக்கு மஞ்சள் காமாலை இருந்துச்சு. ஸோ அதிகமாக வந்து கீழாநெல்லி தான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இது கொஞ்சம் கசப் சுவையுடையது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குடித்து அதை வாந்தி எடுத்த நேரங்கள்லாம் உண்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அப்பப்போ கொடுங்க. இது வந்து பல நோய்களுக்கு வந்து மருந்தாக இருக்கும். கீழாநெல்லியை பொறுத்த மட்டும் அப்பப்போ இதை ஜூஸ் போட்டு குடிக்கிறதே நம்ம நல்லது. வேர் வரைக்கும் சத்து, இலை தண்டு வேர் அனைத்துலேயுமே வந்து இதில் சத்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கீழாநெல்லியை வந்து ஒரு போதுமான அளவு எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நான் ஆடு கொடுக்க போகிறேன். நம்ம வந்து இதை கீழேருந்து பிடுங்கியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த வேர்லலாம் மண் இருக்குது. ஸோ அந்த மண்ணை ஃபுல்லாக வந்து நம்ம கழுவிக்கணும். ஏன்னா எந்த பிராணியாக இருந்தாலும் மண்ணோடு சாப்பிடாது. ஸோ நம்ம இதில் வந்து அந்த வேர் பகுதியில் இருக்க மண்ணை ஃபுல்லாக நல்லா கழுவிக்கிறோம். கீழாநெல்லியை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. இதோட நேட்டிவ் வந்து இந்தியா தான், சரிங்களா? இந்தியாவில் உள்ளது தான். 1 அடி ஹைட் வர வளரும், 1 வருஷம் வர வளரும் அப்படிங்கிறதான் நான் படிச்சிருக்கிறேன். அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து இந்த கீழாநெல்லியை பற்றி, நானும் தமிழ் மீடியத்தில் படித்து வந்தால் லெசன்லாம் அதிகமாக இருக்கும். நானும் இதை பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன், வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அப்பப்போ தீவனத்தில் சேர்க்கணும். சேர்க்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வந்து மனுஷன மாதிரியே உடலில் பிராணிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கீழாநெல்லியை வந்து வேர்லேருந்து எல்லா மண்ணையும் கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த தண்ணிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆடு மாடுகள் சாப்பிடாது. ஸோ ஒரு நல்ல இதை உதறணும். நம்ம இது உதறிக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணிகள் ஃபுல்லாக அதிகமாக வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகள் வந்து கொஞ்சம் கொடுத்த உடனே சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஜிம்பாக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஜிம்பாக்கு வந்து அப்பப்போ பொதுவாகவே ஏண்டக்கூடிய பெரிய சண்டை கடாக்கள் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு சம்டைம்ஸ் சும்மா அப்படி போகும்போது எனக்கு தோணும். அப்போ அதெல்லாம் பறித்து கொடுத்துருவேன். ஸோ இது வந்து இவன் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால இவனே வந்து தாராளமாக எடுத்துக்கிறான். சில ஆடுகள் நல்லா எடுத்துக்கிடும், சில ஆடுகள் எடுக்கவே எடுக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து நீங்கள் காய வச்சு பொடி செஞ்சு தீவனத்தோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஆடு மாடுகளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கம்பல்சரி இந்த மாதிரி நாட்டு மருந்துகள் வந்து அப்பப்போ ஆடுகளுக்கு சேர்க்கணும். இப்போ வந்து முஃபாசாவுக்கு கொடுப்போம். முஃபாசாவுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். முஃபாசா வந்து ரொம்ப நேரமாக யோசிக்கிறான், வந்து பார்க்குறான், இது சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறான். புதுசாக சாப்பிடக்கூடிய ஆடுகள் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து தாராளமாக அதுகளே எடுத்துக்கும். பட்டு புதுசாக நம்ம கொடுக்கக்கூடிய ஆடுகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சு தான் எடுக்கும். பட்டு முஃபாசாவுமே எடுத்துட்டான், சரிங்களா? கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முஃபாசாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
பொதுவாக இது அப்பப்போ நீங்கள் ரொம்பலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு செடியை பிடுங்கிட்டு வந்து கழுவிட்டு வந்து ஆடு கொடுத்தா போதும். அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்குவோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து நல்ல ஓரளவு கொஞ்சம் ஆடுகளை பொறுத்த மட்டும் எல்லா விதத்துலேயுமே அதை நம்ம பெர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும் ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த கீழாநெல்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எல்லா பிராணியுமே கொடுக்கலாம். மாடு, குதிரை, கோழிகளுக்கெல்லாம் நோய் தாக்குதல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பொடி செஞ்சு இதை தண்ணியில் கரைச்சி கோழிகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆன்டிபயோட்டிக்லாம் அதிகமாக உண்டு. ஸோ அதனால் வந்து கீழாநெல்லி வந்து மனுஷன்லேருந்து பிராணிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது தான் வந்து இந்த கீழாநெல்லி. இலையை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், இதுதான் கீழாநெல்லி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ராணிக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ராணியை பொறுத்த மட்டும் மேய்ச்சலெலாம் இருக்கக்கூடியனால அதுவே எப்போவுமே சாப்பிட்ரு இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு அது எப்படி சாப்பிடுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். முதலாம் அப்படி ஒரே வாயில் மொத்த செடியுமே வாங்கிருச்சு, அது வேறோட சாப்பிடுவோம். அதாவது இந்த பிராணிகளை பொறுத்த மட்டும் எது எது சாப்பிடணும் நம்ம சத்து அப்படிங்கிறது அதற்கு ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் சில மெச்சூர்டான பிராணிகள். நம்ம ராணியை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி கன்சீவாக இருக்கிறாப்புல இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடியதெல்லாம் அப்பப்போ நம்ம அதுகளுக்கு கொடுப்போம். ஸோ அதுவே ரொம்ப நல்லது. ஸோ பிராணிகளுக்கு கீழாநெல்லி ரொம்ப முக்கியமானது. எங்களோட எல்லா வீடியோஸ்மே இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜிவாம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.